மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தில் ஆதிதிராவிடர் காலனி மக்கள் கடந்த 25 ஆண்டுகளாக வழிபட்டு வந்த முருகன் கோயிலை ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஆதிக்க சாதியினர் தன்னுடைய பணபலத்தாலும் ஆள்பலத்தாலும் ஆதிதிராவிட காலனி மக்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்காமல் திடீரென்று சேஜிபி இயந்திரம் மூலம் முருகன் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கியதால் அப்பகுதி ஆதிதிராவிட காலனி மக்கள் கோயில் முன் முற்றுகையிட்டதால் அப்பகுதி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதானப்படுத்தி கூட்டத்தை கலைத்தார்கள். அப்பகுதி ஆதிதிராவிட காலனி மக்களின் கோரிக்கைகளை முருகன் கோயிலை இடித்து ஆதிக்க சாதியினர் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் அதே இடத்தில் முருகன் கோயிலை கட்டித்தர வேண்டும். ஆதிதிராவிடர் காலனி குழந்தைகள் படிக்கும் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் மிக அருகாமையில் உள்ள திறந்தவெளி கிணற்றால் பல்வேறு விபத்துக்கள், பள்ளி குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக கவனக்குறைவாக விழுந்து உயிர் சேதம் ஏற்படும். உடனடியாக திறந்தவெளி கிணற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கிராம காலனிக்கு அருகாமையில் விஜய் என்பவர் ஒரு கிணறு வைத்திருக்கின்றார். அந்த கிணறுக்கு அருகாமையில் ஆலத்தூர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் ஒரு முருகன் கோவிலை கட்டி அதை வழிபட்டு கொண்டு சுமார் 25 ஆண்டு காலமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் சுமார 6 மணி அளவில் அவர் விஜய் என்பவர் ஒரு தனிநபர் மூலமாக அந்த கோவிலை சேசிப்பிச்சு தரமட்டமாக நிறைவிட்டார். அதனால் அந்த கோவிலை இடித்ததுக்கு அவரை கண்டித்து அவருக்கு தக்க தண்டனை வாங்கி தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் கோயிலை சீரமைச்சு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்காவுக்குட்பட்ட ஆலத்தூர் ஊராட்சிக்கு ஆலத்தூர் ஆயுதாட குடியிருப்பு பகுதியில் இந்த பகுதியில் வந்து சுமார் 25 ஆண்டு காலமாக இங்கே முருகன் கோவில் இங்கே நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆயுதாட மக்கள் இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற விஜயன் அவருடைய விவசாயத்துக்கு பாசனக்கூடிய கிணற்றில் அது அருகாமையில் இருப்பதால் அது தனிநபர் ஒருத்தர் வைத்து கொண்டு அந்த சிசிபி இயந்திரத்தை அதை எடுத்து விட்டார். ஆகையால் வருவாய் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதை இந்த கோவிலை எங்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை என்றால் இதை வந்து சாதி கலவரம் ஏற்படும், பல அசம்பாவிதங்களும் நடைபெறும் என்று நாங்கள் உண்மையிலேயே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.